அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைக்கு ஒரு வேடிக்கையான விசித்திரமான சற்றே நகைச்சுவை கலந்த அதே சமயம் மனதை நெகிழ வைக்கிற ஒரு அனுபவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். பெரியவரை பற்றி நினைக்கும் பொழுது அவர் பேசியதையெல்லாம் புத்தகமாக்கிய ரா கணபதி அவர்களை நினைக்காமல் இருக்க முடியாது. ரா கணபதி எழுதிய ஒரு நூலில் இருந்துதான் இந்த செய்தியை எடுத்து நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஒரு வேடிக்கையான அதே சமயம் நிகழக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தின் பொழுது கணபதி பெரியவர் பக்கத்தில் இருந்திருக்கிறார். அவர் பார்த்து கேட்டு அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் அவர் கட்டுரையாக்கியிருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது நான் வந்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். 1965 வருடம் நடந்த ஒரு சம்பவம் இது. திருக்காட்டுப்பள்ளி என்கின்ற ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த திருக்காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் சாந்தவேலூர் அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் சிவராத்திரி சமயம் பெரியவர் வந்து அங்கே தங்கியிருக்கார். ஒரு பிற்பகல் மாலை 4 மணி வேளை பெரியவர் அங்கே இருக்கக்கூடிய கோவில் குளத்தங்கரையில் போய் குளித்து விட்டு அப்படியே அவர் வருகிறார். பெரும்பாலும் பெரியவர் போன்ற சன்னியாசிகள் கழுத்தில் மாலை அணிய மாட்டார்கள். அவர்களுக்கு நம்ம மாலை போட்டால் கழட்டிடுவாங்க, கழுத்தில் போட மாட்டார்கள். பெரியவரை நம்ம கூர்ந்து பார்த்தால் தெரியும், கழுத்தில் மாலையோடு அவரை பார்க்கவே முடியாது. மாலையை அவர்கிட்ட கொடுத்தாக்கா அவர் தலையில் வைத்து கொள்வார். ஏன்னாக்கா தலையில் தான் அம்பாளோட பாதம் இருக்குது, அதனால் அம்பாளோட பாதம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்தில் விழுவும், அதுக்கப்புறம் அவர் கழட்டி கொடுத்துருவார். அன்று கழுத்தில் மாலையை போட்டதுக்கு அவர் கழட்டவே இல்லை, அவருக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். அதே சந்தர்ப்பத்தில் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னாக்கா, பக்கத்தில் ஒரு இளைஞன், அந்த இளைஞன் வந்து ஒரு பாட்டு பாடுறார். அப்படி அவர் வந்து பாடகர் இல்லை, பாடணும், நல்ல பாட்டு கற்றுக்கொண்டு பெரிய பாடகர் ஆகணுங்கிறது விருப்பம். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு வசதியோ வாய்ப்போ இல்லாத ஒருவர் ஆர்வத்தில் பெரியவரை பார்த்த உடனே பாடுறார். அந்த பாட்டோட வரிகள் என்ன தெரியுமா, கணபதி கேட்டு அப்படியே எழுதியிருக்கார். கராஜினி ஹிருதய சரோஜ வாசினி முராரி சோதரி பராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரி. அது கேட்ட உடனே கணபதிக்கு கோபம் வருது. பக்கத்தில் பெரியவர் பக்கத்தில் இருக்கிற கணபதி அதை பார்த்துட்ருக்கார், அவருக்கு கோபம் வருகிறது. என்ன காரணம்னா, தியாகராஜினி ஹிருதய சரோஜன வாசினி அப்படிங்கிற அந்த வரியை தான் அவர் என்ன பண்ணிட்டார், அந்த தீ அப்படிங்கிறத விட்டுட்டு கராஜினி, தியாக அப்படிங்கிறதுல தியா அப்படிங்கிறத விட்டுட்டு கராஜினி அப்படிங்கிறார். இது பெரியவர் ஆனால் அவருக்கும் தெரிகிறது, ஒரு வார்த்தையை விழுங்கிட்டு இவர் பாடுறார் அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் பெரியவர் எதுவும் சொல்லலை, ரசிக்கிறார். அவர் உடனே அந்த பாட்டை முடிச்சுட்டு அடுத்த பாட்டுக்கு போகிறார். அதில் என்ன தெரியுமா, விநாயகு நீ வெல்லன்னு ப்ரோவே அப்படிங்கிறது. அது எப்படின்னாக்கா, வினா வேல் புலோ வேறம்மே அப்படிங்கிறது அடுத்த வரி. இதை பாடின உடனே பெரியவருக்கு வந்து புரிஞ்சு போச்சு, இவர் தப்பாக பாடுறார், சரியாக கேட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பக்கத்தில் பார்த்து பாடி முடிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, சரியாக இருந்துதாங்கிற மாதிரி வேற பார்க்குறார். உடனே கணபதிக்கு அதுக்கு இன்னும் ஆச்சரியம். உடனே பாடினது தப்பு, தப்பாக பாடிட்டு சரியாக இருக்கான்னு வேறு கேள்வி வேறு நீ கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார். ஆனால் பெரியவர் சிரிச்சுட்டு என்ன சொல்கிறார் அவர்கிட்ட, அம்மா இப்போ நீ பாடினியே இது என்ன ராகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அவர் உடனே சொல்கிறார், மத்தியமாவதி அப்படிங்கிறார். உடனே மத்தியமாவதியா, நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா, அபூர்வ ராகம்னு சில உண்டு, நீ அப்படி பாடினே அப்படிங்கிறார். ஆக்சுவலாக பெரியவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அது மத்தியமாவதி இல்லை, ஆனால் அவர் அப்படி மத்தியமாவதின்னு நினச்சிட்டு சொல்கிறார். அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அது அப்படி சொன்னால் அவர் வருத்தப்படுவார் அப்படிங்கிறதுக்காக அபூர்வ ராகம்னு அதை பெருமைப்படுத்துகிற மாதிரி அவருக்கு புரிய வைக்க பார்க்குறார். ஆனால் அவருக்கு புரியலை, ஏன்னா அவர் அவ்வளவு வெகுளி. அதனால் அவர் என்ன பண்ணுறார், அப்படி சொன்ன உடனேயே எல்லாம் உங்கள் அனுகிரகம் அப்படிங்கிறார். உடனே பெரியவர் வந்து அவருக்கு புரியலை, அனுகிரகம்னு சொன்ன உடனே பெரியவர் என்ன பண்ணுறார், சரி மத்தியமாவதினா என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த ராகத்தோட பேர் அப்படின்னு இவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறார். மத்தியம்னா நடு,
அது அவதியாக இருந்தால் அவருக்கு சொல்ல தெரியல. இவரே சொல்கிறார், மத்தியம்னா நடு, அது அவதியாக இருந்தால் அதுக்கு பேர் மத்தியமாவதியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்குறார். உடனே அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பெரியவர் சொல்கிறத மறுக்காம ஆமாமா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அப்படிங்கிறார். அதாவது தான் பாடினதே அவஸ்தை தான் அப்படின்றத அவர் ஒத்துக்கொள்வதை போல் அவர் சொல்கிறார். ஆனால் அவர் அதை புரிஞ்சு சொல்லலை, பெரியவர் கேட்டதுக்காக அவர் அப்படி சொல்கிறார். உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா, நீ வந்து சரியாக சொன்ன, ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், இந்த இடத்துல நீ இன்னொரு பாட்டு பாட போகிற, அது என்ன அப்படின்னு உடனே அவர் சொல்கிறார், அநாத ரட்சகி காமாட்சின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டை ஏன் பாடுற அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் வந்து உங்களையே நான் காமாட்சியாக தான் பார்க்குறேன், அதனால் நான் இந்த பாட்டை இங்கே பாடினேன் அப்படின்னு உடனே பெரியவர் சொல்கிறார், நீ வந்து ரொம்ப சரியாக சொல்கிற, எனக்கு காமாட்சி தான் எல்லாம், ஏன் நானே காமாட்சி தான் அப்படிங்கிறார். இப்படி அவர் சொல்லவே மாட்டார். அப்படி அவர் சொன்னது ரொம்ப ஒரு அசாதாரணம். பக்கத்தில் கணபதி இருக்கார். ஆமாம், இதை நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு வேறு கேட்குறாரு. நான் தான் காமாட்சிங்கிறது, நீ எப்படி கண்டுபிடிச்ச அப்படின் போது அவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. அவர் சொல்கிறார், எனக்கு என்னமோ தோணித்து நான் சொன்னேன் பெரியவார் அப்படிங்கிறார். அப்போ அவர் சொல்கிறார், பெரியவர் சொல்கிறார், நீ அபூர்வராக மட்டும் பாடலை, அபூர்வ பாட்டும் பாடினாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டலாகவே அவர் சொல்கிறார். ஆனாலும் அந்த பாட்டு பாடினவர் அதை அப்படியே தனக்கு கிடைச்ச ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறார். உடனே பெரியவர் சொல்கிறார், உடனே வந்து ரொம்ப நாழியாச்சு, பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு இல்லையா, நீ புறப்படணும் இல்லையா அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு உடனே பக்கத்தில் திரும்பி மடத்த சார்ந்தவர்கள்ட்ட சொல்கிறார், இவருக்கு வேலூர் பக்கத்தில் கிராமம், இன்னொரு வார்த்தை சொல்கிறார், ஸ்வல்லப்ப பூஸ்தி, அதாவது ஸ்வல்லப்ப பூஸ்துதி, அது என்ன அர்த்தம்னா எடுபடி வேலை, அதை எடுபடி வேலை பார்க்குறவர் அப்படின்னு கேலியாக சொல்லாமல் சமஸ்கிருதத்தில் ஸ்வல்லப்ப பூஸ்துதி, ஏன்னா அவர் அது தான் பண்ணுறார். அவருக்கு வாழ்க்கையில் பெரிய நிலையிலெல்லாம் இல்லை, அவர் வந்து ஒரு எடுபடி வேலை பார்த்துட்டு தான் அவர் எல்லாம் காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார். அதை சொல்லி இப்படிப்பட்ட நபர்களுக்கு கல்யாண எண்ணமும் வராது, யார் கல்யாணம் பண்ணிப்பா, யார் பொண்ணு கொடுப்பா, ஏதோ கிடைக்கிறதை வைத்து கொண்டு கஞ்சி காய்ச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சொல்லிட்டு இப்போ தான் விஷயத்துக்கு வர்றார், பாட்டுன்னா இவருக்கு அப்படி ஒரு ஆசை, ஆனால் கற்றுக்கிறதுக்கு காசு இல்லை. இப்போ பாடினது கூட பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பாடினதை காது கொடுத்து கேட்டு தன் மனசுக்குள்ளே ஒட்டி கொண்டிருந்தது இருக்கு இல்லையா, அதைத்தான் அவர் வந்து இங்கே வந்து கொட்டியிருக்கார். அதனால் இவருக்கு பஸ்ஸுக்கு போகிறதுக்கு பணத்தை கொடுத்து இவருக்கு அனுப்ப முடியுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது தன் மனதில் இருப்பதை அவர் அப்படியே பெரியவர் அப்படியே சொல்கிறத கேட்டு அவருக்கு வந்து அப்படியே ஒரே சந்தோஷம், அப்படியே கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருகிறது. அவர் சொல்கிறார், நீ அழாதப்பா, பணம் காசு வரும் போகும், ஆனால் நீ அதுக்கெல்லாம் பறக்காமல் இருக்கியே, இந்த மனசு யாருக்கும் வரலை, உனக்கு வந்திருக்கு, இது ரொம்ப துர்லபம், 500,000 சம்பாதிக்கிறவா கூட அமெரிக்கா போக ஆசைப்படுற, இந்த நாளில் நீ செலவு பண்ணிண்டு நீ இங்கே வந்து பாடின பாட்டு இருக்கு பாரு, இதுதான் உண்மையிலேயே பாட்டு, இதுக்காக இனி நீ சிரமப்படாத, நான் உனக்காகவே தான் இருக்கேன் என்று சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி, நீ வந்து இப்போ என்ன பண்ண தெரியுமா, இவரை போய் காரில் போய் விட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை கூப்பிட்டு அவரிடம் அந்த பொறுப்பை கொடுக்குறார். அவர் வந்து அதே மாதிரி பணத்தை கொடுத்து இவர் பணம் கொடுத்தா வாங்காத அப்படின்னு சொல்லிட்டு நீயா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்புகிறார். உனக்கு எங்கள் கூட ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு தரார். அது உனக்கு எவ்வளோ உண்டோ என் ஆசீர்வாதம் உனக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தரேன், நான் வேண்டிய மட்டும் தரேன் அப்படிங்கிறார். உடனே அவர் கூட இருந்த சுவாமி இருக்கார் இல்லையா, அவர் கேட்குறார், இவர் வந்து இவ்வளோ தூரத்துக்கு இவரை பற்றி தெரிந்து கொண்டு நீங்கள் வந்து இவருக்கு ஒத்தாசை பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் வந்து அந்த பக்கத்து வீட்டு பாட்டை கேட்டு இவ்வளோ தூரம் பாடியிருக்கார், அவருக்கு வந்து பாட்டு கற்றுக் கொடுப்பதற்கும் வழிவகைகள் ஏற்பாடு செய்யணும், அதுக்கும் நான் சொல்லியிருக்கேன், அவர் வந்து அடுத்த முறை பாடும்பொழுது நிச்சயமாக அவர் மிகப்பெரிய வித்வான் நிலையிலிருந்து நிச்சயமாக அவர் பாடுவார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். மத்தியமாவதி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் திரு ரா கணபதி அவர்கள் பக்கத்தில் இருந்து பார்த்த ஒரு விஷயம், அதாவது தன்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து பிழையோடு நடந்து கொண்டால் கூட, தவறாக நடந்து கொண்டால் கூட அதை வந்து இதமாக புரிந்து கொண்டு இதமாக சுட்டி காட்டி அதையும் கடந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு பக்தி இருக்கு இல்லையா, அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அதை பொருட்படுத்தி ஆசீர்வாதம் செய்கிறது அப்படிங்கிறது தான் பெரியவர்கிட்ட நாம் பார்க்குற ஒரு மகத்தான ஒரு விஷயம். இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெரிய வர்றதும் அதுதானே இல்லையா. தொடர்ந்து சிந்திப்போம்.